ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் உள்வாங்கினதால பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. 500க்கும் மேற்பட்ட படகுகள் தரை தட்டியிருந்திருக்கு. கடலுக்கு மீன் பிடிக்க போன மீனவர்கள் கரைக்கு திரும்ப முடியாத சூழலும் ஏற்பட்டிருந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு கடலோர பகுதி தான் திருப்பாலைக்குடி. இங்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் திடீர்னு உள்வாங்கியிருந்திருக்கு. இதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருந்திருக்காங்க. இந்த சூழல்ல கடல்ல இருந்த படகுகள் எல்லாமே தரை தட்டியிருந்திருக்கு. 500க்கும் மேற்பட்ட படகுகள் தரை தட்டி நின்றதால பெரும் பரபரப்பு சூழலும் ஏற்பட்டிருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்காக மீனவர்கள் போயிருந்திருக்காங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் உள்வாங்கினதால மறுபடியும் கரைக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டிருந்திருக்கா. காற்றினுடைய சுழற்சி காரணமா அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த இடைப்பட்ட காலங்கள்ல தான் இந்த மாதிரி கடல் உள்வாங்கிறது இங்க இயல்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் உள்வாங்கின சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழலை ஏற்படுத்தி இருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Just so.